ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடாகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்குறேன். இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு இனித்த டேஸ்ட் வரும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு 10 பூண்டுப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பூண்டை வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 தட்டு தட்டிட்டு போடுங்க. அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் தட்டிட்டு சேர்க்கும்போது. இப்போ பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி தோசை கூட நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நம்ம கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளியோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்க்குறீங்கன்னா புளியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்க்குறேன். ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால நம்ம காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இதோட ராஸ்மெல் போனால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி இதோட பச்சை வாசனை போயிடும். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், நல்லா வந்து இதோட ராஸ்மெல்லாம் போயிடும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதோட வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்புக்கு நம்ம சேர்க்கும்போது இதே சைஸில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு இதிலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி இதோட பிசுப்பிசுப்பு தண்ணியும் போயிடும். இதிலேயே நல்லா ஓரளவு ஒரு 50% நல்லா வெந்துடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ இதோட இந்த குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா இதில் வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.